மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிங்க. உலக அளவில் 1000 கோடி வந்து செலவு செஞ்சு இந்த இண்டஸ்ட்ரி வந்து இயங்கிட்டு இருக்கு. மோட்டோ ஜிபி அப்படிங்கிற ரேஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரேஸ் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேஸ். ஆனால் இது உலக அளவில் தான் நடக்குதா அப்படின்னா அதுதான் கிடையாது. நம்ம இந்தியா அளவிலையும் நிறைய நேஷனல் ஷிப் சாம்பியன்ஷிப்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேருதா, அதாவது ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து இதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட்டாக அப்படி கருதப்படுது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து மோட்டார் வேகுடன் சிஆர்ஏவோட சேர்ந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அதனுடைய ஒரு இன்னொரு மெகா ஐடியா தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கப் அப்படிங்கிறது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கப் என்ன அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கா ரேஸ் டீமில் என்னென்னலாம் வேலை செய்வாங்களோ அந்த வேலையை முழுசாக கற்றுக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ப்ரைஸ் மணி இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட 5 லேக்ஸ் வரையும் ப்ரைஸ் மணி இருக்குது. ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலேஜில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு குரூப்பாக உங்களுக்கு ஆட்டோமொபைல் மேலே ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு மோட்டர் சைக்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ரேசிங்கில் நீங்கள் வந்து உங்களோட கெரியரை டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது ஒரு 3 நாள் நடக்கிற ஒரு பயங்கரமான ப்ரோக்ராம். இதில் வந்து ஒரு 5 கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்ன அப்படின்னா டீம் மேனேஜ்மெண்ட். ஒரு ரேசிங் டீமில் ரேசர் மட்டும் கிடையாதுங்க, அந்த ரேசரை பக்காவாக கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ரேசிங் டீம் தேவை. அந்த ரேசிங் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் அந்த ரேசரை வின் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபேக்டராக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது ECU மேப்பிங். இந்த ECU மேப்பிங்கிறது பிரத்யேகமாக ரேஸ் பைக்ஸ்க்கு மட்டுமே செய்யப்படுற ஒரு விஷயம். அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து செகண்ட் கோர்ஸில் கற்றுப்பீங்க. 3வது கோர்ஸ் என்னென்னா சஸ்பென்ஷன் செட்டப். நீங்கள் ஒவ்வொரு ட்ராக்குக்கு ஒரு ஒரு மாதிரியான சஸ்பென்ஷன் இருக்கும், அதை வந்து பக்காவாக நீங்கள் வந்து அந்த பைக்கை வந்து செட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் நடக்கும். 4வதுங்கிறது டிசைன் அண்ட் டைனமிக்ஸ், அதாவது மோட்டர் சைக்கிளோட டிசைன் ஆஸ்பெக்டில் நீங்கள் ஒரு ஏரோடைனமிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஆங்கிள் எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி டிசைன் வந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. 5வது ரேசிங் கோர்ஸ், அதாவது ஒரு ரேஸில் என்னென்னலாம் கற்றுக்கணும், என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது, அதனுடைய டெக்னிக்காலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் இதில் கற்றுப்பீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே, அதாவது ஒவ்வொரு டீமுக்கும் இந்த சுசுக்கி ஜிக்ஸர் SF வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே பக்காவான ஒரு ரேஸ் ஸ்பெக் பைக். இந்த பைக்கை தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணுவீங்க. ஃபைனலாக ஒரு சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த CRA ஸ்டூடெண்ட் கப்பை பற்றி நான் சொல்கிறத விட CRAவோட ஃபவுண்டர் தருண்குமார் வந்திருக்காரு. தருண் வாங்கலை, எப்படி இருக்கீங்க தருண்? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஒரு பயங்கரமான ஆம்பியன்ஸில் நின்றுருக்கோம். கோயம்புத்தூர் கரி மோட்டார் ஸ்பீட்வேல நடுவில் இந்த பைக்கை நிறுத்தி நம்ம ரெண்டே பேர் நின்றுருக்கோம். இதுவே எனக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டைப் ஆஃப் காம்படிஷன் நடக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் புக் கொடுத்துருவாங்க, அந்த ரூல் புக் படி பைக்கை செஞ்சுட்டுருவாங்க, கார் செஞ்சுட்டுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நம்ம மோட்டர் ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டேலண்டட் மெக்கானிக்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய லேட்டஸ்ட் பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெக்கானிக்ஸால் மட்டுமே வந்து டியூன் பண்ணிட முடியாது. ஸோ அது ப்ராப்பராக ஒரு ரைடரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியா வந்து இன்னும் நம்ம பைக் ரேசிங்கில் வந்து கொஞ்சம் பின்தண்ணி தான் இருக்கும். அந்த கேப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் பைக் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க, கார் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லாமல் நம்ம வந்து நம்மளே பைக்கை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதை வந்து இதில் என்னென்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் ரேசிங்க்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்க்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு காம்படிஷனும் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, அதாவது அவங்க கற்றுக்கிட்டது, ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்பென்ஷன் செட்டிங் அப்படின்னா, அந்த சஸ்பென்ஷன் செட்டிங்கில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, எப்படி அவங்க செட் பண்ணணும், ரேஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன டைப் ஆஃப் ரேசிங் இருக்குது அப்படின்றதே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மோட்டர் விகடனில் வந்து ஆன்லைன் ஒர்க் ஷாப்பே நிறைய நடத்தணும். ஆமாம், அதில் வந்து இந்த ECU மேப்பிங்கு சஸ்பென்ஷன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து அதை ஃபீல் பண்ண போறாங்க மிஷின்ல. அது வந்து 2வது நாள் வந்து அவங்களுக்கு ஒரு எவாலுவேஷன் இருக்கும். அந்த எவாலுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்போம். அதுல யார் பெஸ்ட் டாப் 20 இன்ஜினியரிங் டீம்ஸோ அவங்க வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு இங்கே கரி மோட்டார் ஸ்பீட்வேக்கு கோயம்புத்தூருக்கு வருவாங்க. எத்தனை பேர் இருக்கணும் ஒரு டீம்ல? ஆக்சுவலாக ஒரு டீமுக்கு வந்து 10 பேர் இருக்கணுங்க. நம்ம 5 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்லேருந்து ஒரு காலேஜ்லேருந்து 2 பேர் வந்து மினிமம் இருக்கணும். ஓகே, அது அட் த சேம் டைம் வந்து ஒரு காலேஜ்லேருந்து ஒரு டீம் தான் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பீப்புள் வந்து அஸ் எ டீமாக வந்து இந்த கார் பில்ட் பண்ணுறது, கோகார்ட் பில்ட் பண்ணுறது மாதிரி இருப்பாங்க.
ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து மல்டிபிள் டீம்ஸ் ஃப்ரம் த சேம் யூனிவர்சிட்டிஸும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ பேசிக்காக என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் ஒரு டீமாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த 10 பேரில் 2 பேர் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுப்பாங்க, 2 பேர் சஸ்பென்ஷன் பற்றி எடுப்பாங்க, 2 பேர் வந்து ரைடிங் கோர்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பேர் அவங்கவுங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 பேர் வந்து அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீம் தான் வந்து நாளைக்கு ஒரு ரைடரை வந்து ஒரு ரேஸில் வின் பண்ண வைக்கிறதுக்கான கேபபிளான ஆட்களாக மாறுவாங்க. கண்டிப்பாக. இதனால் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்க இந்த 5 கோர்ஸுமே வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைடிங் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ ஒன்ஸ் அவங்க இந்த ரைடிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபியூச்சரில் வந்து அவங்க ரேசிங் லைசன்ஸுக்குமே எலிஜிபிள் ஆகிறாங்க. ஓகே. எஃப்எம்எஸ்சி மூலமா லைசன்ஸும் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு கோர்ஸ் பண்ணுறது வந்து அவங்க படிக்கிற அந்த டியூரேஷன் டைமில் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு ரொம்ப வேலிடாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி இந்தியாவில் வந்து எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸுமே வந்து நம்மளை க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்க கூட வந்து இன்ட்ராக்டடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்கன்றது கம்பெனிஸ்க்கு தெரிஞ்சாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஹோண்டா, டிவிஎஸ், சுசுகின்னு ஏகப்பட்ட ஃபேக்டரி டீமே வச்சிருக்காங்க இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு அவங்களோட நாலேஜுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஈவன் சுசுகி கப்பு கூட இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அந்த மாதிரி டீமில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு மோட்டார் விகடன் ரொம்ப வருஷமாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார் டிசைனில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து மோட்டார் சைக்கிள், மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மூலிமா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு இன்னும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிஆர்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கப் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 3 நாள் நடக்குங்க. ஆல்ரெடி தருண் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லா கோர்சஸும் நடக்கும், 2வது டே வந்து உங்களுக்கு அந்த கோர்சஸ்க்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நடக்கும், 3வது நாள் வந்து ஃபைனலாக வந்து யார் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் எங்கெங்கே நடக்கும்னா, ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து பெங்களூரில் இருக்கிற மீகோ காட்டோபியா அப்படிங்கிற ஒரு ரேஸ் ட்ராக்ல வந்து கற்றுப்பீங்க. 3வது நாள் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற கரிமோட்டார் ஸ்பீட்வேல வந்து ஃபைனல் ரவுண்ட் நடக்கும். இந்த கோர்ஸோட டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு வின் பண்ணுற அந்த டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஃபஸ்ட்டு வின் பண்ணுற டீமுக்கு வந்து 2 லாக் ப்ரைஸ் பண்ணி, 2வதாக வின் பண்ணுற டீமுக்கு வந்து 1 லாக் ப்ரைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அப்படியே குறையும். ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு 5 லாக் ப்ரைஸ் பண்ணி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரப்போகுது. கண்டிப்பாக. ஓகே. நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் உங்கள் எல்லாரையும் வந்து இந்த கோர்ஸில் பார்த்து இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸில் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் உங்கள் கெரியரை நீங்கள் டெவலப் பண்ணணுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களையும் எதிர்பார்க்குறோம். சீக்கிரம் வாங்க, இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக ரேஸ் ட்ராக்கில் இந்த பைக்ஸ் எல்லாம் எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நானும் தருணும் இந்த பைக் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூரில் இந்த கரிமோட்டர் ஸ்பீட்வேல ஒரு பயங்கரமான ரன்னு போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு நான் போட போகிறேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சி யூ கைஸ் அந்த ரேஸ் ட்ராக். பார்ப்போம் சீக்கிரம். Thank you.